Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. Emanal Reality Nirvanathin Premium Villa Vlogs ISO 9001-2015 Tara Sandhidal Petra Vitamanical OMR. Enmada Sadavida Vitamanical Asal Kolaar, எதுக்கு வெளியில அமிச்சீங்க பிக் பாஸ்ல இருந்து சொல்லுங்க எதுக்கு அமிச்சீங்க அவன் என்ன தப்பு பண்ணான் கற்பழிச்சானா கள்ளக்கடத்தல் பண்ணானா இல்ல கஞ்சா கடத்தினானா எதுக்காக அவனை வெளியில துரத்தீங்க அவ வயசு பையன் அதனால அவனோட நாடி நரம்பு ஏதோ ஒரு வேலை செஞ்சதுனால அவன் வந்து பொண்ணுங்கள்ட்ட வந்து ஒரு கொஞ்சி இருக்கான் ஒரு கெஞ்சி இருக்கான் கொஞ்சம் மிஞ்சி இருக்கான் நாய பொறுக்கி செருப்பு பிஞ்சிரும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருந்தாக்க அசல் கோளாறு அந்த தம்பிய தங்க கம்பிய நீங்க வந்து வெளியில துரத்துனது அது மிகப்பெரிய தவறு அப்படின்றது என்னுடைய கருத்து அவங்க இப்படி போட்டு இருந்த ட்ரெஸ் எல்லாம் இப்படி போட்டாங்க மயாலாம் இல்ல என் தலைவனை பார்த்தவனே தமிழ்நாடே வணங்குது அதனால பெண்கள் எல்லாமே என் தலைவன் எஸ்டிஆர் மேல ஒரு மதிப்பு மரியாதையா இருக்கிறாங்க டேய் வாடா போடா அப்படின்லாம் சண்டை போடுறாங்க அது பயம் இல்லையா அப்போலாம் தில்லா பேசுறாங்கல்ல இது தடவும் போது அப்போ பயந்து சொல்றாங்களா இது என்னங்க நியாயம் அது எஸ்டிஆரின் பத்து தலை கூல் சுரேஷ்னா சொட்ட தலை எஸ்டிஆரின் பத்து தலை கூல் சுரேஷ்னா சொட்ட தலை என்ன சிக்கல்ல மாட்டி விட்டுறாதீங்கவா நான் அப்படிலாம் எதுவும் சொல்லவே இல்லை மியூசிக் டைரக்டர் சொன்னார் இது வந்து ஐட்டம் சாங்குங்க அப்படின்னாரு ஐட்டம் சாங்குனா எப்படிங்க அப்படின்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் அந்த ஐட்டம்ன்றது அரங்கரம் ட்ரெஸ் போட்டுன்னு இந்த பப்புல அந்த மாதிரிலாம் ஆடுவாங்க இல்லையா அதுக்கு பேர் தான் ஐட்டம் சாங்கு அப்படின்னாரு அப்போ நான் கேட்டேன் அதில் எதுவுமே ஃபிலிமில் வந்து எதுவுமே தெரியாதாங்க வெறும் இப்படி இப்படி கோடு மட்டும்தான் நாங்கள் போயிட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு அவர் சொன்னார் இதுக்கு பேர் தாங்க ஐட்டம் சாங்கு நீங்கள் இப்போ படம் பார்க்கும்போது சாங்கும் தெரியும் அந்த ஐட்டம் யார் ஆடுறேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி சொன்னார் அதனால் இது வந்து மியூசிக் டைரக்டர் தான் சேரும் ஐயோயோ நான் ஐயோ தலைவா நம் தலைவா நான் வந்து கேளுங்க ஆ இல்லை இல்லை அதாவது நான் வந்து இப்போ வந்து சோத்துக்கே வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கேன் நான் வந்து கோர்ட்டு கேஸ்லாம் அலைய முடியாது ஐட்டம்னு நான் சொன்னது அந்த சாங்கை தான் நான் சொன்னேன் மற்றபடி நீங்கள் யாரோ ஒரு பேர் சொன்னீங்களா அந்த கட்சிக்காரர் பேசினா அதெல்லாம் கூட பார்க்கலங்க அதனால் எனக்கு அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை மியூசிக் டைரக்டர் என்ற சொன்னார் இது ஐட்டம் சாங்கு அப்படின்னு தயவு செஞ்சு நான் அந்த மாதிரி எதுவும் பேசியிருந்தால் என்னை மன்னிச்சிருங்க நான் அந்த மாதிரி பையனில் நான் வந்து நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்க புரியுதுங்களா என் தெருவில் வந்து கேட்டு பாருங்கள் என்னை பற்றி எப்படி காரி துப்புவாங்க அப்படின்னு புரியுதுங்களா நான் வந்து அவ்வளோ நல்ல பையன் நான் புரியுதா என்ன சார் எல்லாருமே தாங்க கூப்பிடுவாங்க எல்லாருமே தான் கூப்பிட்றேன் வயசானவங்கலேருந்து வயசுக்கு வந்தவங்கலேருந்து வயசு ஆகாதவங்கலேருந்து எல்லாருமே தான் என்னை கூப்பிட்றாங்க நான் அவ்வளோ யூத்தாக இருக்கேன் இளமையாக இருக்கேன் அதனால் என்னை கூப்பிடுவாங்க கட்சியில் கூப்பிட்றாங்கன்னு சொன்னீங்களா அது கரெக்டாக சொல்லணும்ல சார் எனக்கு சரியாக காது கேட்கல சுகர் அதிகமாகிடுச்சு அதாவது என்னை கட்சியில் வந்து எல்லா கட்சியிலையுமே தான் கூப்பிடல யாரும் நான் கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன் புரியுதுங்களா அதனால் கட்சிக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரே கட்சி சோத்து கட்சி தான் எனக்கு தெரிஞ்ச ஒரே கட்சி சினிமா கட்சி தான் எனக்கு தெரிஞ்ச ஒரே கட்சி இந்த மீடியா பீப்புள் கட்சி தான் இந்த கட்சிக்கு தான் நான் வருவேன் நான் அப்படிலாம் இல்லை நான் கண் கூட பார்த்துருக்கேன் தியேட்டரில் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்போ நான் கேட்பேன் ஏன்னா சில பேர் கஷ்டத்தில் இருக்கவங்கள்ட்ட கேட்பேன் என்னப்பா இப்படிலாம் பண்ணுறீங்களே உங்கள் காசாப்பா அப்படின்னாக்க இல்லைங்க நான் நண்பர்கள் அப்படி இப்படி எதனா ஒன்று சொல்லுவாங்க அதை தான் சொன்னேன் நான் ஏங்க அப்படி என்ன எல்லா சிக்கல்லையும் மாட்டி நான் ஏற்கனவே என்னை எல்லோரும் என்னை திட்டி கூட்டுறாங்க நான் பாவம் இல்லையா நீங்களும் சேர்ந்து இப்படி போனால் நான் என்னங்க பண்ணுவேன் ஆ யோசிச்சு பாருங்கள் நீங்கள் என்ன கேட்டீங்க இல்லை அவர் எதை கேட்டாரேப்பா ஆ ஆ அந்த பிக் பாஸில் வந்து அந்த பையன் தானே அவரை அசல் கோளாறு அவர் வந்து இதை வெளில அமுச்சிட்டாங்களே எதுக்குங்க அவரை வெளியில் அமுச்சிங்க ஆ சார் இருங்க சார் பேசிட்டு இருக்கும்போது தொணத்தணும் பேசிக்கிட்டு அசல் கோளாறா எதுக்கு வெளியில் அமிச்சிங்க பிக் பாஸ்லேருந்து சொல்லுங்கள் எதுக்கு அமிச்சிங்க அவன் என்ன தப்பு பண்ணான் கற்பழிச்சானா கள்ளக்கடத்தல் பண்ணானா இல்லை கஞ்சா கடத்தினானா எதுக்காக அவனை வெளியில் துரத்தீங்க அவன் வயசு பையன் அதனால் அவனோட நாடி நரம்பு ஏதோ ஒரு வேலை செஞ்சதுனால அவன் வந்து பொண்ணுங்கள்கிட்ட வந்து ஒரு கொஞ்சி இருக்கான் ஒரு கெஞ்சி இருக்கான்
கொஞ்சம் மிஞ்சி இருக்கான். இதை போய் நீங்கள் வந்து தவறாக எடுத்துக்கிட்டு அந்த தம்பியை வந்து ஷோலேருந்து வெளியில் துரத்துறீங்களா? ஏன் துரத்துனீங்க? அவன் என்ன தப்பு பண்ணான் சொல்லுங்க சார். அவன் என்ன தப்பு பண்ணான்? அவன் எதுவுமே தப்பு பண்ணல. இப்போ அவன் வந்து ஒரு பொண்ணை தடவும் போது அந்த பொண்ணு சொல்லியிருக்கணும், அந்த பொண்ணோட உதட தொடரும்போது அந்த பொண்ணு சொல்லியிருக்கணும், டேய் சே கையறா நாயே பொறுக்கி செருப்பு பிஞ்சிடும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருந்தாக்க இந்த தம்பிய தங்க கம்பிய இந்த தம்பியை வந்து நீங்கள் வெளியில் அமுச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு அந்த பொண்ணுங்களை வந்து நீங்கள் எதுவுமே குறை சொல்லாமல் பாவங்க பச்சை பையன் அந்த அசல் கோளாறு வெடல பையன் அவனை போய் வெளியில் தரத்துட்டிங்களே, இது நியாயமா சொல்லுங்கள்? நான் ஆடியன்ஸ் சார்பாக தான் கேட்குறேன். அந்த நான் வந்து இவரை வந்து இப்படி அடிக்கும்போது எதுக்குப்பா அடிக்கிற அப்படின்னு கேட்டாக்க தப்பு என் மேலே, இவர் அப்படி அடிக்கும்போது இவர் எதுவுமே சொல்லலைன்னா அப்போ தப்பு யார் மேலே சொல்லுங்கள்? சொல்லாம இருக்கு சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பா. அதனால நம்ம வந்து இந்திய நாட்டில் இருக்கிற ரொம்ப கட்டுப்பாடான ஒரு நாட்டில் இருக்கிறோம். அப்போ பெண்கள் தான் வந்து நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க தம்பி, நீங்கள் வந்து எனக்கு தம்பி மாதிரி, நீங்கள் வந்து எனக்கு அண்ணன் மாதிரி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் தொட்டு பேசாதீங்க அப்படின்னு சொன்னீங்கனாக்க அப்போ அந்த பையனை வெளியில் அனுப்புனதுக்கு ஒரு நியாயம் இருக்குது, ஒரு தர்மம் இருக்குது. அதை விட்டுட்டு நீங்கள் அந்த பையனை போய் வெளியில் அனுப்பிச்சிருங்களே, இது எந்த விதத்தங்க நியாயம் நீங்களே சொல்லுங்க? தப்பு தாங்க. என்னது அதுதான் நான் சொல்கிறேன் நான். அப்போ சொல்லணும்ல ஏங்க, நீங்கள் தானே உங்கள் பாக்கெட்லேருந்து நான் பர்ஸ் எடுக்கிறேன், பர்ஸை எடுக்கிறது உங்களுக்கு தெரியுது, அப்போ எடுக்காதப்பான்னு சொல்லணும்ல. அப்போ வந்து எனக்கு கெட்ட பேர் வரணும், நான் வந்து பிக் பேட் ஆகிட்டிருக்கிறேன் அப்படின்னு எனக்கு நீங்கள் கெட்ட பேர் வாங்கி தரணும் என்ற ஒரே நோக்கத்தில் நான் பாக்கெட்லேருந்து பர்ஸை எடுக்கிற வரைக்கும் நீங்கள் பேசாமல் இருக்கிறீங்க, இது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள்? அதனால் என்னை பொறுத்தவரை அசல் கோளாறு அந்த தம்பியை தங்க கம்பியை நீங்கள் வந்து வெளியில் துரத்துனது அது மிகப்பெரிய தவறு அப்படின்றது என்னுடைய கருத்து. இது நான் மட்டும் சொல்ல தமிழ்நாட்டில் உள்ள இல்லை, நான் அதை பார்க்கலங்க. ஏன் மக்கள் தாங்க ஓட்டு போடுறது, கமல் சார் ஓட்டு போடுறது இல்லை, மக்கள் ஓட்டு போடுறத அதை வந்து கமல் சார் வெளில சொல்ல எப்படி? ஆ அதாவது அந்த ப்ரோக்ராம கமல் சார் பண்றாரா இல்லையோ, ஆனால் என்னைய நல்லா பண்ணுறீங்கப்பா. இல்லைதான் நான் எப்போதும் சொல்லிட்டு தான் இருக்கேன். எது அவர் போகிறப்ப நல்லா தாங்க இருந்துச்சு, அவங்க போகிறப்ப இல்லை இல்லை, நான் அதுதான் சொல்கிறேன். என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் உள்ளே போகும்போது எப்போ ஆகலை, அப்போ ஆகலை. ஏன்னாக்க என் தலைவனை பார்த்தவொன்னே அவங்க இப்படி போட்டிருந்த ட்ரெஸ்லாம் இப்படி போட்டாங்க, இப்படி வணக்கம் சொன்னவங்களாம் இப்படி சொன்னாங்க. பயம்லாம் இல்லை, என் தலைவனை பார்த்தவொடனே தமிழ்நாடே வணங்குது. அதனால் பெண்கள் எல்லாமே என் தலைவன் எஸ்டிஆர் மேலே ஒரு மதிப்பு மரியாதையாக இருக்கிறாங்க. அதனால் அப்போ வந்து நல்லா கட்டுக்கோப்பாக இருந்துச்சு. இப்போது இது எது அது தெரியலப்பா. அப்போ நான் எதுனா சொல்லி நான் கோர்ட்டு கேஸ்லாம் போக முடியாது, நமக்கு சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்கும். ஆமாங்க, அடே அசல் கோளாறுக்கு தடை விதித்தது மிகப்பெரிய தவறு, அந்த தம்பி மேலே தப்பே இல்லை, புரியுதுங்களா? சார் அது அப்போ அப்போ இல்லை இல்லை இல்லை, அதான் சார் நான் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன் சார், தப்பு யார் மேலே இருக்கேன்னா கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். நான் அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன் இந்த இந்த சீன்லாம் வந்து இப்படி பண்ணுறாங்களாமே அப்போ யார் மேலே தவறு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அப்போது எரியிறத புடுங்கினாக்கா கொதிக்கிறது தானாக அடங்கிடும் இல்லையா? அப்போ நீங்கள் வந்து தடவும் போது பேசாமல் இருந்திருக்கீங்க. இதை வந்து நான் வந்து உங்களோட அண்ணனாக கேட்குறேன், தங்கச்சிமார்களே தங்கைமார்களே எப்படி அதை எப்படி அமைய அதில் வந்து டேய் வாடா போடா அப்படின்லாம் சண்டை போடுறாங்க, அது பயம் இல்லையா? அப்போலாம் தில்லா பேசுகிறாங்கள, இது தடவும் போது அப்போ பயந்து சொல்கிறாங்களா, இது என்னங்க நியாயம் அது? அதனால் தயவு செஞ்சு அசல் கோளாரை நீங்கள் வெளியில் அனுப்புனது என் மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன சார் ஏங்க, அசல் கோளாறு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, புரியுதா? அந்த தம்பி யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் போராடுறவன், புரியுதுங்களா? நியாயத்துக்காகவும் தர்மத்துக்காகவும் போராடுறது ரெண்டு பேர் தாங்க, ரெண்டே பேர் தான். ஒன்று கூல் சுரேஷ், இன்னொன்று யாருன்னு கேளுங்க, அதுவும் நான் தான். எதுக்குண்ணா நான் இன்னொருத்தன் பேரை சொன்னேன்னு வச்சுங்க, நீங்கள் அவனையும் கமெண்ட்டில் போட்டு திட்டுவீங்க, பாவமும் பழியும் என் மேலே விழட்டான், என்னால் இன்னொரு நண்பர் அவமானப்படக்கூடாது அச்சப்படக்கூடாது, அதனால் அந்த இன்னொருத்தரோட பேரை நானே ஏற்றுக்கிறேன். வந்து நில்லுங்களா தம்பிங்களா? குடும்பம் குடும்பம் பேக்ரவுண்ட் கூட
சார், அது இப்போது சில விஷயங்கள் வந்து நான் பேசி வைரல் ஆகுது. மக்கள் வந்து நான் பேசாமலேயே என்னுடைய பேரை பயன்படுத்தி சில வசனங்கள்லாம் இப்போ இது பண்ணுறாங்க. அது வந்து நான் சந்தோஷமாக தான் எடுத்துக்கிறேன். ஏன்னாக்கா ஒரு கலைஞன் என்பவன் மக்களை வந்து சந்தோஷப்படுத்துகிறவன் தான் கலைஞன். அதனால் தட்டுறா தம்பி, அதனால் என்னால் இந்த மக்கள் சந்தோஷப்படுறாங்கன்னா அது எனக்கு பெருமை தான். இப்போவும் சொல்கிறேன், எஸ்டிஆரின் பத்து தலை குல் சுரேஷ்னா சொட்ட தலை, எஸ்டிஆரின் பத்து தலை குல் சுரேஷ்னா சொட்ட தலை, எஸ்டிஆரின் பத்து தலை குல் சுரேஷ்னா சொட்ட தலை. இல்லைங்க, நான் வந்து அவரோட பேரை என்னோடய ரேஷன் கார்டில் சேர்க்கலை. அவ்வளோதான் ஒரு வித்தியாசம். ஏன்னா அவர் வந்து என்னுடைய குடும்ப நண்பர். எனக்காகவும் என் குழந்தைகளின் படிப்பு செலவுக்காகவும் அவர் வந்து பல உதவிகள் பண்ணியிருக்காரு. இது இந்த குணம் வந்து அவர்கிட்டருந்து வரலை, அவங்க அப்பாட்டேருந்து வந்திருக்கு. அதனால் இந்த நேரத்தில் விஜய் வசந்த் சாருக்கு என் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். போதும்.